ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க இன்னைக்கான டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு லவ்வே ஏற்படுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். லவ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் தவிர வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் மட்டும் தான் உடனே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க லெசனுக்குள்ள கடகடான்னு போகலாம். பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் என்ன, பொட்டன்ஷியல்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதுக்கு எகேன்ஸ்டாக நான் ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கு பேர் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு அர்த்தம் எலக்ட்ரிக் சார்ஜ் எகேன்ஸ்டாக நான் வேலை செஞ்சேன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அதுக்கு எகேன்ஸ்டாக நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொட்டன்ஷியல். இப்போ வந்து பால் இருக்குது, கிராவிட்டிக்கு எகேன்ஸ்டாக நான் தூக்குறேன் சரியா, பொட்டன்ஷியல் இல்லையா. சைக்கிள் இருக்குது, காத்தடிச்சிட்டு இருக்குது, காற்றுக்கு எகேன்ஸ்டாக நான் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன், பொட்டன்ஷியல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ்க்கு எகேன்ஸ்டாக நான் வேலை செஞ்சேன்னா அதுக்கு பேர் பொட்டன்ஷியல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த சார்ஜ் இருக்குது, சார்ஜ்க்கு எகேன்ஸ்டாக நான் ஒரு வேலை பார்த்தேன்னா அதுக்கு பேர் பொட்டன்ஷியல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸிப்பா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரையும் அந்த வேலையை செஞ்சுருக்கேன், அந்த ஃபோர்ஸ்க்கு எகேன்ஸ்டாக எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரையும் வேலை செஞ்சுருக்கேன், அதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இனிஷியல் மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல்லேருந்து இனிஷியலை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு செக், பொட்டன்ஷியல்னா என்னென்னு பார்த்துட்டோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம் பொட்டன்ஷியலுக்கு. பொட்டன்ஷியல் வி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், வேலை நடந்திருக்கு இல்லையா, ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ பொட்டன்ஷியல்னா என்ன அர்த்தம், ஒர்க் டன் பை சார்ஜ். இதோட யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வோல்ட்டு, ஜோலு, அதே மாதிரி ஜோல் பை ஜோல் பர் குலம், அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் பர் குலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ். ஒரு மூணு யூனிட்ஸ் வரையும் இதில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதை தரவ பண்ணியே ஆகணும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதனால் இதெல்லாம் பார்த்தாச்சு. பொட்டன்ஷியல் டியூ டு ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து கொலம்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். கொலம்ஸ்லாம் என்ன சொல்லுது, கொலம்ஸ்லாம் வந்து ஃபோர்ஸ் வந்து சார்ஜஸ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் குறையும், ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா டிஸ்டன்ஸ் குறையும், அப்படி உள்டா சரியா. அப்படி இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாயிண்ட் சார்ஜ். இது வந்து முக்கியமான டெரிவேஷன்ப்பா, நான் சொல்லித்தர ஒவ்வொன்றுமே எக்ஸாமில் வருது, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபும் காமிக்கிறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், 100% உங்களுக்கு எக்ஸாமில் வரும், நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அல்வா மாதிரி மார்க்கை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் அதை எப்படி எழுதணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரியா. அதுக்கான PDF-ம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காகவேவோ. இந்த லீவ்ல எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஓகேவா, இதை வந்து சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்குற பசங்களுக்கும் நல்லா படிக்கணும்னு நினச்சி பார்க்குற பசங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பசங்களுக்கும் என்னோடய ஹெல்ப் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பை மட்டும் காட்டுங்க, உங்களோட அன்பை காட்டுறதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு லைக் போட்டால் போதும், வேற என்ன வேற என்ன வேணும். நம்ம வந்து SMS ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு சின்ன வேலை நடந்திருக்கனால நான் என்ன பண்ணுறேன், DW எடுத்துக்கிறேன், ஃபோர்ஸ் இன்ட்டு ஒரு குட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் DX. அப்போ ஃபோர்ஸ் டாட்டு DX இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, டாட்டுன்னு சொல்லணும், ஏன்னா டாட் ப்ராடக்ட் இது, டாட்னு சொல்லணும். அந்த டாட் எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதை எப்படி டிரைவ் பண்ணிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி பெரிய வேலை கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை கண்டுபிடிக்கும் போது இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது DW-னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்டினியஸ், இன்ஸ்டன்டினியஸ்னா ஒரு சின்ன வேலையை தான் நம்ம வந்து DW, அதை தான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டீனா இன்ஸ்டன்டினியஸ், இன்ஸ்டன்டினியஸ் ஒரு குட்டி வேலையை தான் நம்ம வந்து டி யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயம் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமத்தில் நடக்குது. இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சுட்ருக்கேன், இப்போ இந்த நிமிஷம் இதை எடுத்துகிட்டு இருக்கேன், அப்போ எவ்வளோ நேரமாக இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணும் போது, இது வந்து சின்ன ஒரு லாங் டைம், 24 hours நான் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இன்ஸ்டன்டினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வேலை சரியா. இப்போ நான் 1 meter ரன்னிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 meter ரன்னிங் போகும்போது 10 seconds எவ்வளோ தூரம் நான் ஓடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் இன்ஸ்டன்டினியஸ். நான் இப்போ ஓடினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு தூரம் ஓடிருக்கேன். இப்போ வந்து நான் ஓடுனது வந்து 20 minutes எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1 meter ஓடுறதுக்கு நான் 20 minutes எடுத்திருக்கேன். அப்போ வந்து 1 minute நான் எவ்வளவு தூரம் ஓடிருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணாங்கன்னா அதுதான் இன்ஸ்டன்டினியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்த தூரத்துலேருந்து ஒரு சின்ன தூரத்தை எடுக்கிறது, அதுக்கு பேர் இன்ஸ்டன்டினியஸ். அதை தான் நம்ம DW அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நான் ஒரு சின்ன தூரம் ஒரு செகண்ட் நான் இவ்வளோ தூரம் ஓடிருக்கேன் அப்படின்னா அந்த தூரத்தை கணக்கு பண்ணுறதுக்கு DX அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஒரு குட்டி தூரம், சரியா? குட்டி வேலை குட்டி தூரம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சின்னதுலேருந்து ஒரு பெருசாக கணக்கு பண்ணணும். நம்ம வந்து பெரிய வேலையை, ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இதில் வந்து இன்டிகிரேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அந்த இன்டிகிரேஷன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, 8:00 அப்புறம் நெட்டு வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால என்னால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஓகேவா? நெட்டு அதனால் ஒரு வீடியோ தான் என்னால் ஏற்றவே முடியுது. காலிலேருந்து நைட் ஆகிறது ஒரு வீடியோ ஏற்றுறதுக்கேவோ, சரியா? ஒரு அரை மணி நேரம் வீடியோவே ஏற மாட்டேங்குதுப்பா. அது என்ன டையாவும் டையாவும் டையாவும்னு சுற்றிக்கிட்டே இருக்கு, என்ன செய்ய? சரி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். டைபோல்னா என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 3 mark question அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன, நான் ஏன் செகண்ட் லெசனே எடுக்க ஆரம்பிச்சேன்னா, என் பொண்ணு தெரியாமல் ஃபஸ்ட் வீடியோ ஏற்றி விட்டுட்டேன். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் லெசன் தான் உங்களுக்கு ஏற்றுறதா இருந்தது. அந்த ஃபஸ்ட் லெசனை விட்டுட்டு செகண்ட் வீடியோ ஏற்றி விட்டதுனால, தெரியாதனால அவளுக்கு, நான் வந்து அதை கண்டினியூட்டி இருக்கட்டும். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ தவறுது தப்பு, அதனால் நான் இந்த கண்டினியூட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றினேன். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ நான் ஏற்கனவே ஏற்றிட்டு இருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸும் ஆகிடுச்சு. அதனால் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இதை கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் தேர்ட் லெசன் போயிருக்கும். ஃபஸ்ட் லெசன் முடிச்சுட்டு அப்புறம் தேர்ட் லெசன் போயிருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர் கனெக்ஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்பா, பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். நான் சொல்லித்தரதை அத்தனையுமே உங்கள் எக்ஸாமில் வரும்பா. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு லைக் போடுறத நீங்கள் பாருங்கள். உங்களோட அன்பை வந்து தயவு செஞ்சு எனக்கு காட்டிகிட்டே இருங்க. உங்கள் அன்பை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு டைபோல்னா என்னென்னா, ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும், ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும், அதுக்கு பேர் தான் டைபோல், சரியா? டைபோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு சார்ஜை வைக்கிறேன். அந்த சார்ஜுக்கு அந்த சார்ஜ் மேலே வந்து ரெண்டு பொட்டன்ஷியலோட இம்பாக்ட் இருக்கும், ஒன்று மைனஸோட இம்பாக்ட் இருக்கும், ஒன்று ப்ளஸோட இம்பாக்ட் இருக்கும். இது என்ன பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும், இது வந்து ரிப்பல் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வந்து ஜாஸ்தி இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இதுலேருந்து ஒரு 90 degree வரைவேன். 90 degree வரைஞ்சினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். இதுலேருந்து எப்போ நான் 90 degree இந்த இடத்துக்கு வரைகிறேனோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடும், R2 R2 ஆயிடும். அதுதான் இதில் வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் இதை வந்து நான் மைனஸாக மாற்றிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக இது ப்ளஸ் தான், ஆக்சுவலாக இது ப்ளஸ்ஸு, சரியா? ஆக்சுவலாக இது ப்ளஸ்ஸு. ஏன் மைனஸாக மாற்றுவேன்னா, இந்த சார்ஜுக்காக உங்களுக்கு சார்ஜை இன்டிமேட் பண்ணுறதுக்காக மைனஸாக போட்டிருப்பேன். ஆனால் தயவு செஞ்சு இதை மைனஸ் போட்டுறாதீங்க, ஏன்னா இங்கே ஏற்கனவே நீங்கள் மைனஸ் சார்ஜுங்கிறது இன்டிமேட் பண்ணியிருக்கீங்க, சரியா? ஏன்னா பசங்க, ஏன்னா என் பொண்ணு இதே தப்பு பண்ணால், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குற பசங்களுக்கு இது மட்டும் தெளிவாக புரியும். இங்கே மைனஸ் சார்ஜ் போட்டிருக்கீங்க, இங்கே எல்லாம் நீங்கள் போடலை இல்லையா, அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மைனஸ் ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த சார்ஜை வந்து இன்டிமேட் பண்ணலை, அதனால் நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே இன்டிமேட் பண்ணியிருக்கீங்க மைனஸ் சார்ஜ், அதனால் இங்கே ப்ளஸ் தான் போடணும், ஓகேவா? அடுத்தது நம்ம பார்ப்போம். இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன வந்துருக்கு, பொட்டன்ஷியலோட ஃபார்முலா VP = டைபோல். பொட்டன்ஷியல் டியூ டு டைபோலோட ஃபார்முலா, பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், இந்த இருக்கு வருங்க KQ/R. இதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜில் வெறும் கியூவில் ஏற்படுற ஃபார்முலா, இல்லை வெறும் Q0 ஏற்படுற பொட்டன்ஷியல், சரியா? எப்பவுமே கியூவில் ஏற்படுற பொட்டன்ஷியல் என்ன சொல்லுவீங்க, KQ/R. Q0 ஏற்படுற பொட்டன்ஷியல் KQ/R. அப்போ ஒரு சார்ஜில் ஏற்படுற பொட்டன்ஷியல், ஒரு பாயிண்ட் சார்ஜில் ஏற்படுற பொட்டன்ஷியல் KQ/R. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஈக்குவோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்னன்றதை நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான டெரிவேஷன் இருக்குது, சரிங்களா? என் பொண்ணுக்கு இந்த வாட்டை டெஸ்ட் நடந்துச்சு, அந்த டெஸ்ட்டில் இதெல்லா க்வெஸ்டனுமே, நான் இப்போ எல்லா க்வெஸ்டனும் சொல்லித்தரேன் பார்த்தீங்களா, அத்தனை க்வெஸ்டனுமே வந்திருந்தது. நாங்கள் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டோம். நம்ம உண்மையிலே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தேடி படிக்கிறது வந்து, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தேடி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதை அப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதோட கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு டாப்பிக்கோட கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன்
பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நீங்க எங்க போய் பார்த்தாலும் இவ்வளவு ஈஸியா யாரும் சொல்லி தர மாட்டாங்கப்பா. இவ்வளவு ஈஸியா சொல்லி தரதுக்கு நம்ம சேனலை தவிர வேற எந்த சேனல்லையும் கிடைக்காது. பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல், சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஜூம் 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 என்னப்பா புரிஞ்சிருச்சா? சரி, நானே சொல்லிடுறேன். ஓகே மேடம், புரிஞ்சிருச்சு சார். சரியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூரத்தில் ஒரு இன்ஃபினிட்டி தூரத்தில் வந்து Q0 பாயிண்ட் சார்ஜை வச்சுருக்கேன். இது எந்த தூரத்தில் இருக்குது? இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் பண்ணணும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டாக நான் ஒரு வேலை பார்க்கணும். அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாயிண்ட் சார்ஜோட, அதாவது ஒரு சார்ஜோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, வி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா KQ/R நான் சொல்லியிருக்கேன், ஒரு சார்ஜோட பொட்டன்ஷியல், சரியா? அப்போ ஏன் இது ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சவுத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆர் டிஸ்டன்ஸை வந்து குறைச்சிட்டேன், பக்கத்தில் வச்சுட்டேன் ரெண்டையுமே. அப்போ என்ன ஆகும், இதுக்கான ரிப்பல்ஷன் வந்து அதிகமாகும். அப்போ என் கையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணும். ஏன்னா ஒன்று தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். நான் அதுக்கு கேஸ்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதை என்ன பண்ணும், அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து என் தள்ள ட்ரை பண்ணும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா. இப்போ வந்து நான் இந்த இதை வந்து நான் ரொம்ப தூரத்தில் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு இல்லையா? அப்போ எனக்கு வேலை வந்து என் கையை வந்து அந்தளவுக்கு புஷ் பண்ணாது, அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் நான் செய்கிற வேலை குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது நான் செய்கிற வேலை குறைஞ்சிரும். டிஸ்டன்ஸை நான் குறைக்கும் போது செய்கிற வேலை அதிகமாகும். அதனால தான் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் தான் ஆறு வந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்ததுக்கான காரணம் அதுதான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜில் ஏற்படுற ஃபோர்ஸு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, இந்த Q0 நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கலாம். இந்த Q0 ஏற்படுற ஃபோர்ஸ், அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோ இன்டு Q0. Q0 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினால ஏற்படுற சார்ஜ். இது எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு F/Force/Q0. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ், சரியா, ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது சார்ஜ் மேலே. சார்ஜ் மேலே ஏற்படுற ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ Q0 மேலே ஏற்படுற ஃபோர்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு Q0, சரியா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு Q0. இது எப்படி வந்துச்சு, இந்த Q0 வந்து இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆகும்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு Q0. ஏன் இந்த ஃபார்ம்ல சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை நடத்திருக்கேன், ஒர்க் டன்னு வச்சுக்கிறோம், சரியா? இது வந்து நான் DW வச்சுக்கிறேன் நான், சரியா? ஒரு சின்ன வேலை, ஒரு குட்டி வேலை. அந்த வேலை நம்ம ஃபார்முலா என்னது, வேலை ஒர்க் டன்னோட ஃபார்முலா முதல்ல தெரியணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இங்கே வந்து ஆறுன்னு வச்சுக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஆறுன்னு வச்சுக்கிறேன், ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டாட் ப்ராடக்ட்பா டாட்னு தான் சொல்லணும். அப்போ இப்போ சின்ன வேலைனாலும் அதுதானே, வேலைனாலே ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளே. சின்ன வேலைனா சின்ன டிஸ்டன்ஸ், நான் சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருப்பேன், சின்ன இடம் தான் நகர்ந்துருப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் DR எழுதிக்கிறேன், அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் DR. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, DW இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, நான் இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போது என்ன ஆகும், -Q0E எழுதுவேன். ஏன் -Q0E அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகேன்ஸ்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நான் அந்த பாயிண்ட் சார்ஜை கொண்டு வர்றேன். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே அது என்ன செய்கிறோன்றதுக்கான மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொட்டன்ஷியல் என்ன சொல்லிருக்கோம், ஒர்க் டன் பை சார்ஜ். ஒரு சார்ஜ்னால ஏற்படுற வேலையை நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட். இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட், இது வந்து பொட்டன்ஷியல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ்னால ஏற்படுற வேலை, அது வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கா, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சின்ன பொட்டன்ஷியல் DV இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன ஆகும், DW குட்டி வேலை பை சார்ஜ்.
அப்ப இங்க இருக்கா இந்தது, அப்ப இது இங்க எடுத்துட்டு வந்தா டிவைட் டிவிஷனா மாறுமா, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிரும், டிவி ஆயிரும். அப்ப டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டாட் டிஆர். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுக்கான ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கிராஃப் வரைவோம், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ், சரிங்களா. ஒரு ஒரு லேண்ட் வந்து த்ரீ டைமென்ஷனில் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய், எக்ஸு, இஜட். சரி, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒருவேளை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சஸ் பக் டிரெக்ஷனில் கொடுக்குறேன் பாருங்களேன், அப்போ எலக்ட்ரிக், ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் ஐ கேப்னு வரும், சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ் ஈக்குவல் டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம், மைனஸ் இ டாட் ஐ கேப், இஎக்ஸ் டாட் ஐ கேப், எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டாட் டிஆக்சஸில் டிரெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் இல்லையா. நான் இப்படி வருவேன்ல, இந்த டிரெக்ஷனில் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிரெக்ஷனில் இருக்குன்னா ஒன்று ஒய் பக்கமாக வரலாம், இல்லை இசட் பக்கமாக வரலாம், இல்லை சாரி எக்ஸ் பக்கமாக வரலாம், சரியா, ஒய் பக்கமாக வரலாம், இதுக்கு எகேன்ஸ்டாக தான் வரணும் இல்லையா, எந்த பக்கம் வேணாலும் வரலாம், சரியா. அப்போ எந்த பக்கமாக வேணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒய் பக்கமாக இப்படி தான் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கமாக வேணாலும் வரலாம், மூணு பக்கத்தில் எந்த பக்கம் வேணாலும் வரலாம். அப்போ நான் என்ன எழுதுனா டிஎக்ஸ் ஐ ப்ளஸ் டிஎக்ஸ் டிஒய் ஜே ப்ளஸ் டிஇசட் கே, எல்லாமே கேப்பு. இப்போ இதில் ஒரு ஃபார்முலா அமையும் பார்த்தீங்கன்னா, ஐ கேப் டாட் ஐ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, ஐ கேப் டாட் ஜே கேப் வந்து ஜீரோ. இது லாஸ்ட் இயர் படிக்காதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கான எல்லாமே இதுலேயும் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஜீரோ வேடும், இது ஜீரோ வேடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஒரு வேளை எக்ஸ் ஆக்சஸில் இருந்துச்சுன்னா அதோட ரிலேஷன் எப்படி வரும்னு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன் பாருங்கள். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இஎக்ஸ் டாட் ஐ கேப், ஐ கேப் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ நம்ம டிஎக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அப்போது ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்குமான பொட்டன்ஷியலுக்குமான ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரிலேஷன் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எக்ஸ் ஆக்சஸ், ஒருவேளை செக்ஸ், சாரி ட்ராயிங் தப்பாது, ஏன் இவ்வளோ அசிங்கமாக ட்ராயிங் வந்துடலப்பா, ஓகேப்பா. பார்த்தீங்கன்னா ஒருவேளை இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸு ஒய்யு, ஐயோ என்னப்பா இது, என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா, என்னையே நான் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குப்பா, இது எக்ஸு ஒய்யு இஜட், ஓகே. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எக்ஸ் ஆக்சஸ் பக்கம். இப்போ ஒய் ஆக்சஸ் பக்கம், ஒய் ஆக்சஸ் டிரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா, சரியா. அப்போது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ்லேருந்து ஆப்போசிட் சைட்லேயும் வரலாம், எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆப்போசிட் சைட்லேயும் வரலாம் இல்லையா, அதே மாதிரி இசட் ஆக்சஸ்லேருந்து ஆப்போசிட் சைட்லேயும் வரலாம் இல்லையா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் அதே தான், இங்கே என்ன சொன்னோ அதே தான். பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த பக்கம் வேணாலும் வரலாம் இல்லையா. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இருங்க வரேன், சேம் இதுலேயும் அதே தான், நான் ரெண்டையும் மாற்றியெல்லாம் சொல்லலை, அதே தான். பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட் சார்ஜாக கொண்டு வரோம், அது எந்த பக்கம் வேணாலும் கொண்டு வரலாம் இல்லையா. வந்து இந்த டிரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கேல, சரியா, நான் இப்படியும் கொண்டு வரலாம், சரியா, இதுக்கு இப்படியும் கொண்டு வரலாம், இப்படியும் கொண்டு வரலாம், இப்படியும் கொண்டு வரலாம், சரியா, எந்த பக்கம் வேணாலும் எந்த டிரெக்ஷனில் வேணாலும் நான் கொண்டு வரலாம், அதுக்கு எகேன்ஸ்டாக நான் கொண்டு வரலாம், அவ்வளோதானே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஐ கேப்பில் இருந்துச்சுன்னா, சரியா, அப்போ டிவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இ ஒய், சாரி ஜே கேப், ஒய்னு போட்டாலே இந்த இடத்துல ஜே கேப்னு போட்டுருணும், ஜே கேப் டாட் டிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டி ஒய் ஜே கேப்
plus அதே மாதிரி dz kcap. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிருந்தமே சொன்ன ஃபார்முலா தான் ஐஐ ஒன்னு சாரி ஐயும் ஜேவும் சேர்ந்தா ஜீரோ ஆகிடும், ஐயு டாட் ஐஇ வந்து சேர்ந்தா ஒன் ஆகிடும், ஐ டாட் சாரி ஜே டாட் ஜே கே டாட் ஜே வந்து சேர்ந்தா ஜீரோ ஆகிடும். சேம் ஃபார்முலா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சா தான் உங்களால் எழுத முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும், டிவிஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஒய் ஜேவும் ஜேவும் சேர்ந்தா ஒன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இஒய் டாட் டிஒய் வரும். அப்போது மைனஸ் இஒய் சாரி மைனஸ் டிவி டிஎக்ஸ் இது, அதே மாதிரி இஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ், இதுதான் அதோட ரிலேஷன். இப்போ இதே மாதிரி நீங்கள் டி டி இ கேக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிலேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டிவி பை டி சாரி டிஒய் வரும், இந்த இடத்துல டிகேன்னு வரும். அப்போ இதில் வந்து ஒரு மூணு ரிலேஷன் வருது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ், இஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எழுதணும் மைனஸ் டிவி பை டிஒய், அதே மாதிரி இ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிகே. இதுதான் ரிலேஷன்ஸ் பிட்வீன் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, இதில் முக்கியமான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஆர், பொட்டன்ஷியல் பை ஸ்மால் பொட்டன்ஷியல் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் நகர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு வந்திருக்கோம், சரியா? இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாப்பா. இதை வந்து நம்ம இன்டிகிரேஷனில் எப்படி எழுதுவோம், சரியா? இப்போ வந்து நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும், சரியா? இது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டிவி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிஆர் நம்ம கண்டுபிடிச்சோமா. இதை நம்ம பெரிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா இன்டிகிரேஷன் பண்ணுவோம், இன்டிகிரேஷன் இ டாட் டிஆர்னு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது உங்களுக்கு தெரியணும். சின்னதுலேருந்து பெருசு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆனால் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சுப்பா. இதை நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, இதோட ரிலேஷன் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன் வேர்டு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் இது எல்லாமே வரும். அதனால் நீங்கள் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டூ மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூ மார்க்வா. ஈக்குவை பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஓகே, ஈக்குவை பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குற உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாயிண்ட் சார்ஜ்னா இந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும், சரியா? அதுக்கு மேலேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும், சரியா? சரியா, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இதில் ட்ராயிங் வந்து கொஞ்சம் அசிங்கமாக வருது, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ்ன்றதுனால அதோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும், வெளியே தான் போகும். ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகும், இப்படி தான் போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே நோக்கி போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சர்க்கிள் ஏரியாவில், சரியா, சர்க்கிள் ஏரியாவில் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேக்யூ பை ஆர், சரியா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே இதே பாயிண்ட்டில் இங்கேயே எப்படி இருக்கும் பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் கேக்யூ பை ஆர், சரியா? அப்போ நான் இந்த பாயிண்ட்டை வந்து இங்கேருந்து இங்கே நகர்த்திட்டு வந்தேன்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே சேமாக இருக்கு இல்லையா? இப்போ வந்து இதில் வந்து ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபைவ் சார்ஜோட இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ், திரும்ப நான் ஃபைவ் டிஸ்டன்ஸ் நடத்துனேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாயிடும், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எனி பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இன் வித் எனி டூ பாயிண்ட் ஆர் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும் உள்ளே இருக்கிற, ஆனால் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியலுக்கும். இப்போ வந்து நான் இங்கே பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன், சரியா? இதை பாயிண்ட் பி, இதை வந்து பாயிண்ட்டு கியூன்னு வச்சுக்கிறேன். அப்போது
பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு கியூ, இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். ஆனால் ஒன்று, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் தென் கே. ஏன்னா இது வந்து ஈக்குவலாக இருக்காது, பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ, பியும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணது, இது பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுக்குமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஸோ தெரிஞ்சுக்கங்க, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஈக்குவல் டென்ஷியல் சர்ஃபேஸ் பற்றி உங்களுக்கு வந்து 2 marks வந்து கேட்பாங்க. அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நான் சொல்லிக் கொடுத்துறேன், இது எப்படி எழுதணும்னு நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எழுத சொல்லித்தருவேன். நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கொஷின், இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அதை எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதோட இந்த லெசன் வந்து இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். இந்த லெசனை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இது எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி, ஸ்மால் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இ டாட் டிஆர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இ டாட் டிஆருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதோட டிவி எவ்வளோ, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோ தான் வருது. நான் உங்களுக்கு என்ன சொல்லல, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இ டாட்டை நான் எடுக்கிறேன், அப்போ டிஆர் காஸ் தீட்டான்னு வரும். சரியா? அப்போது டிஆர் இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரும்போது டிவைட் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ காஸ் தீட்டா ஜீரோனா தீட்டா எப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஆருக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் தான் 90 டிகிரி விழும். இதுக்கு 3 marks, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எழுத வேண்டியது வேறு இருக்கும். நான் வந்து இது வந்து எப்போ சொல்லித்தருவேன் பார்த்தீங்கன்னா, கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் டேலி பண்ண சொல்லுவேன் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு இதுக்கான டெஃபினேஷன் எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தருவேன். இப்போ நீங்கள் கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு விஷயம் பர்பண்டிகுலராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அதோடய பொட்டன்ஷியல் எப்படி ஆயிரும், ஜீரோ ஆகிடும். இது வந்து காஷியன் சர்ஃபேஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரியா? காஷியன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு 90 டிகிரி வரும்போது காஸ் தீட்டா ஜீரோ ஆகிடும் இடத்துல. இதை வச்சு நிறைய நீங்கள் காஷியன் சர்ஃபேஸ் கண்டுபிடிப்பீங்க. சரியா? அது ஃபஸ்ட்டு சாப்டரில். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியலே ஜீரோ. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும், ஏ மைனஸ் விஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரும். பொட்டன்ஷியல் ஜீரோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் டன் என்ன வரும், அதுவும் ஜீரோ. ஒர்க் டன் என்னது, ஜீரோ. ஒன்றுமே வேலை நடக்கலை, ஏன்னா ஜீரோ, பொட்டன்ஷியலே ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஜீரோ ஆகிடும். அப்போ அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, 1 mark கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதுக்கான PDF வந்து சேர்ந்துரும்பா. இதுக்கான PDF நான் வந்து இதில் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். டெலிகிராமில் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th இருக்குது, SMS சேனலும் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுலேயுமே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நான் 10th இருக்கிறத 10th எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் வந்து SMS சேனல்னே மாற்றிட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடது நோ ஒர்க் டன், எந்த வேலையும் நடக்கலாங்க. நோ ஒர்க் டன் இன் மூவிங் அட் டெஸ்ட் சார்ஜ், ஒரு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணவும் எந்த ஒரு வேலையும் நடக்கல. இன் மூவிங் அ டெஸ்ட் சார்ஜ், ஒரு டெஸ்ட் சார்ஜை நான் மூவ் பண்ணுறதுனால எனக்கு எந்த வேலையுமே நடக்கலை. ஏன்னா அது ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா, பொட்டன்ஷியல் எல்லா இடத்துலையும் ஆர் சேமாக இருக்கு. அப்போது இந்த சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. 1 mark இந்த இது பற்றி கேட்பாங்க. அப்போ WAB ஒர்க் டன் ஜீரோ இல்லையா, WAB ஜீரோ, நம்ம இப்போ எதாவது பார்த்தோம் நம்ம ஒர்க் டன் ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ், நம்ம பார்த்தோமா இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு ஜீரோ வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ். ஓகே,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட், சர்ஃபேஸ் ஆர் க்ளோஸ் டு டுகெதர். க்ளோஸ் டுகெதர், ஓகே, சர்ஃபேஸஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர். இது என்ன, இது என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு க்ளோஸ் டுகெதர் புரியவே இல்லையே அப்படின்ற பசங்களுக்கு நான் திரும்ப வந்து ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லித்தருவேன். அப்போ உங்களுக்கு தெரியும், அதோடய ஸ்ட்ரென்த் பற்றி நீங்கள் படிப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருங்க, நம்ம நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரென்த் பற்றி படிக்க போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் பற்றி, அப்போ உங்களுக்கு புரியும் சரியா. இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த ரீஜியன் ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, த ரீஜியன் ஆஃப் strong electric field. Okay, அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். பாத்தீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம பார்த்தோம், இதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எது ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும் போது பொட்டன்ஷியல் அதிகமாகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர். இப்போ பொட்டன்ஷியல் அதிகமாக, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும் போது டிஆர் வந்து குறையும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சா டிஆர் வந்து அதிகமாக, டிஸ்டன்ஸ். டிஆருங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ், தூரம், அதுக்கான தூரம் அதிகமாக. எப்படி மேம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இருக்குது, இது வந்து சார்ஜ் சரியா, இந்த சார்ஜ் ப்ளஸ்ஸில் இருக்குது சரியா, இந்த சார்ஜ் ப்ளஸ்ஸு, இந்த சார்ஜ் வந்து மைனஸில் இருக்குது சரியா. இப்போ வந்து இதை சுற்றி என்ன ஆகும், இதை சுற்றி ஒரு சார்ஜ் பாருங்கள், இருங்க கொஞ்சம் இருந்து மைனஸ்க்கு போவோம் இல்லையா, இப்படி போய்கிட்டே இருக்கும், ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிட்டே இருக்கும் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க, ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு உருவாகிட்டே இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதுனால இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த பாருங்க, வேற கலர்ல, வேற கலர்ல எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், இதுக்கு இதுக்குமான டிஸ்டன்ஸ் பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் கம்மியாக இருக்குது, இதுக்கு இதுக்கும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் டிஸ்டன்ஸ். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமாக போகிறது பாருங்கள், ஏன்னா இதுக்கு இது இந்த பக்கமாகவும் போகும் இல்லையா, ஆறு இதுக்கு ப்ளஸ்ஸுக்கு, ப்ளஸ்ஸுக்கு வந்து வெளி நோக்கி போகும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். இதுக்கு வந்து உள் நோக்கி வரும், சாரி உள்நோக்கி வரும்க்கு. புக்கில் புக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நெருக்க நெருக்கமாக இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் பாருங்கள், இதுக்கான ஸ்பேஸ் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள், இதுக்கான ஸ்பேஸ் பாருங்கள், ஆனால் இதுக்கான ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு. ஏன் இந்த சர்க்கிளுக்கான ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கேப்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, அதோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஆர் க்ளோஸ் டு டுகெதர். சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்குது, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இங்கே நிறைய உருவாகிறதுனால ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் அதோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன், இதோட இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிற இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருது, இதுக்கும் உங்கள் சார்ஜுக்கும் அந்த சர்க்கிளுக்குமான டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் எங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இந்த சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த சார்ஜ் எங்கே இருக்குது, இந்த சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன் இதுக்கான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால அது வந்து இன்டர்லிங்காகவும் இல்லை, ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து அதோடய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதில் அவங்களுக்கான செப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கான்செப்டை புரிஞ்சிருச்சுன்னா, நான் ஒன் வேர்டு கொடுக்கும் போதும், உங்களுக்கு வந்து த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து நான் இப்போ எழுதிடுறேன் இந்த இடத்துல வந்து டிஆர் டிஆர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெரி க்ளோஸ் டு ஈச், க்ளோஸ் டு சர்ஃபேஸ், வெரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது சரியா, வெரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள்,
இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த லார்ஜ் செப்பரேஷன் லேயர் ஆஃப் க்ளோஸ்டு இன் ஈச் லேயர் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதில் என்ன இருக்கும், லார்ஜ் செப்பரேஷன். ஓகே, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டயக்ராம்ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் மைனஸ் இருந்தால் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவபொட்டன்ஷியலில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஈக்குவபொட்டன்ஷியல்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இல்லையா, அதனால தான் நம்ம பார்க்குறோம் மைனஸ். அதே மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ப்பா. அது கேட்பாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் சார்ஜில் எப்படி வருது, மைனஸ் சார்ஜில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஈக்குவபொட்டன்ஷியல். ஓகேவா, ஈக்குவபொட்டன்ஷியலை பொறுத்தவரையும் இந்த பக்கம் பாருங்கள் இப்படி வரும், ப்ளஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ப்ளஸ்ஸுக்கும் இதே சேம் டிட்டோ. பாருங்க மயப்பூர்வம் வர. ஓகே, இது கொஞ்சம் பக்கத்தில் வரைய மாட்டேன். இதுதான்ப்பா இதில் இருக்க சேலஞ்சு, அழகாக ட்ரா பண்ணணும், எங்கே வர மாட்டேங்குதே, கை வலிக்கிட்டே போகுது. ஓகே, இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இங்கே டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு ரெண்டுக்கும், ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள் குறைஞ்சிருச்சு. அப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உருவாகும், இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உருவாகும்னா இது வந்து ரிப்பல் ஆகுமா ஒன்றுக்கு ஒன்று, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு உருவாகும். மைனஸ்ன்றதுனால உள்நோக்கி வரும் புறா, ஆனால் வளைஞ்சு வளைஞ்சு வரும். இப்படித்தே வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படித்தே வரும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சிட்டிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக வரும்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம், ஃபஸ்ட் லெசனில் வந்து ப்ளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமாக வரும்னா வெளிநோக்கி போகும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீ ஃபஸ்ட் லெசன் நம்ம வந்து இன்னும் எடுக்கலைன்றதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் சார்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளிநோக்கி போகும், மைனஸ் சார்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்நோக்கி வரும். எங்கேருந்து வரும், இன்ஃபினிட்டியிலேருந்து வரும். ரெண்டுமே அப்படி தான், இன்ஃபினிட்டியிலேருந்து உள்நோக்கி வரும், இன்ஃபினிட்டிக்கு போகும் அது வெளிநோக்கி. இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும், இது இன்ஃபினிட்டிலேருந்து வரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன் ஆஃப் த ரொம்ப மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ப்பா. இது கண்டிப்பாக கேட்பாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நம்ம இப்போதைக்கு இது பார்த்துட்ருக்கோம், இதை முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். ஓகே ஓகே, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது தான். இதில் வந்து நம்ம என்ன படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட அவ்வளோதான் நம்மளுக்கு. நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ப்போம். அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம்னா அது டார்க்கில் எப்படி யூஸ் ஆகுது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சுட்டு இந்த ஒரு ரெண்டு வீடியோவில் இந்த லெசன் முடிஞ்சிடும், சரியா? கண்டக்டரில் எப்படி பாஸ் ஆகுது, காசியன்ஸ்லா, இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். மூணு வீடியோ வரும், மூணு வீடியோவில் இந்த லெசன் முடிச்சிருவேன் நான். இந்த மூணு வீடியோவில் இன்றைக்கி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதே வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஏற்றுறது. நாளைக்கு ரெண்டு வீடியோ வந்து சேரும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு வீடியோ ஏற்றிடுறேன் நான். ஓகே, என்னோடய நெட்டு நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியல. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் டைமில் ஒவ்வொன்றையுமே எப்படி எழுதணும், எக்ஸாமுக்கு ப்ரீ போர்டு போர்டு எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதேமாதிரி எக்ஸாம்ஸில் எப்படி ஆன்சரை வந்து நீட்டாக எழுதுனா மார்க் கிடைக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்.
தேங்க்யூ ஸோ மச், உங்களோட அன்பை காட்டுங்க, அதுதான் எனக்கு வேணும். ஃபார் யுவர் லவ், ஓகே. உங்கள் அன்பை எப்படி காட்ட போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் மூலமாக தான் எனக்கு காட்ட முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகே. கீப் சப்போர்ட்டிங் மீ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பை பை.